அப்பவும் வாங்குவேன் நான். அப்போ என்ன ஆகுனா, இன்னொரு காம்படிட்டர் என்ன பண்ணுவான், எந்த 50% நன்மைன்னு அவங்க தயார் பண்ணுவாங்க. இன்னொரு காம்படிட்டர் எந்த 60% நன்மை. இல்லை, இந்த சமூக ஆர்வத்தில் இப்படி சிந்திக்கிறீங்களே, நான் கேட்குறேன், இப்போ ஒரு கேடுன்னு போட்டதுனால சில பேர் வாங்காமல் விடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க, வாங்கி தான் ஆகணும் இன்றைக்கி. ஏன்னா அதுக்காக தான் கேட்குறேன், ஆஸ் ஏ சமூக ஆர்வலர்கிட்ட இந்த கேள்வி முன்னாடி வைக்கிறேன். சிகரெட் பாக்கெட்டில் புகைப்பிடிப்பது கெடுதல்னு போட்டிருக்காங்க, சரக்கில் வந்து அடிக்கிறது வீட்டுக்கும் நாட்டுக்குமே கேடுன்னு போடுறாங்க, ஆனால் அதுதான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வாங்குறாங்க பண்ணுறாங்கன்னு இருக்கீங்க. அது வந்து ஒரு சாரார், நம்ம அதுக்குள்ளே போகலங்க. சமையலை பற்றி, உலகத்தில் இருக்கிற 100 கோடி பேரும் சாப்பிட்டுட்டே இருக்கணும், 1000 கோடி உலகத்தில் இருக்கிற 1000 கோடி பேர் சாப்பிட்ணும், எல்லாருமே புகைப்பிடிப்பு எல்லாமே குடிப்பதில்லை, நீங்க அதுக்குள்ளே ஈர்த்து போவாதீங்க. நான் அதுக்குள்ளே சமூக சிந்தனை அது வேணாங்க. இல்ல இல்ல, ஆர்வலரா நீ ஆர்வலரா? அப்ப நான் ஒரு கருத்தை நான் சொன்னா திணிக்கிறீங்கல்ல? இல்ல திணிக்கல, அந்த இடத்துல நீங்க எப்படி அதை கொண்டு வருவீங்க? நிறுவனம் போலியா என்ன பண்ணுவாங்க, 80% நன்மை 20% கெடுதின்னு ஒருத்தர் போலியா பண்றாங்க, போலியா பண்ணுவாங்க. அப்போ இந்த 60% காரங்க என்ன பண்ணுவாங்க, லேபில் கொண்டு போய் அவங்களது செக் பண்ணிட்டு அவங்களது போலிங்க உண்மையிலே 80% இல்லைன்ட்டு காம்படிட்டரை சண்டை போடுவான். அதனால் அவங்களுக்குள்ளே சண்டை போடும் போது என்ன நடக்கும்னா, மக்களுக்கு நல்ல பொருள் கிடைக்கும், தரமான பொருள் கொடுக்குறவங்களை என்ன பண்ணுவாங்க, இது நல்ல பொருள், நம்ம நல்லதாக கொடுத்தா தான் மார்க்கெட்டில் நிற்க முடியும், அவங்களும் நல்ல பொருள் கொடுப்பாங்க, அவங்களுக்கு மேலே இவங்க நல்ல பொருள், அப்போ 100% நல்ல பொருள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், எனக்கு ஒரு 28 கோடி ரூபாய் ஒதுக்குனால் யாருக்கு உணுது? ஆமாம், ஒதுக்குனால் இது மாதிரி ஒரு 42 ஐடியா வச்சுருக்கேன். 42 ஐடியா வச்சுருக்கேன், அதில் 34 வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஸ் ஆகும், ஒரு 15 வச்சுருக்கேன் அது டொமஸ்டிக்குக்கும் அண்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் யூஸ் ஆகும். டொமஸ்டிக் இங்கே எதுக்கு வருது? டொமஸ்டிக் என்ன டிஸ்ட்ரிக்? அதாவது டிஸ்ட்ரிக்னா மாவட்டங்கள், சரி, டொமஸ்டிக் டொமஸ்டிக்னா ஸ்டேட்டு, டொமஸ்டிக் ஸ்டேட், இன்டர்நேஷ்னல்னா வேர்ல்டு, நேஷ்னல்னா இந்தியா பூரா. சமூக ஆர்வலர் நீங்க, சரி விடுங்க, ஐடியா பண்ணீங்க ரைட்டு. இப்ப சமூக ஆர்வலர்னா இது என்ன என்ன பண்ணிக்கிறீங்க சமூகத்துக்கு? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் இது மாதிரி ஐடியா நிறைய கொடுத்துருக்கேங்க, ஐடியா யாரும் கேட்டதில்லை, நான் சொல்லுவேன் நிறைய இடத்துல உட்காந்து, எப்படி இல்லை போன உட்காந்து பேச்சுன்னு பண்ணேன். அப்போ இது மாதிரி நிறைய சொல்லுவேன், அங்கே இது மாதிரி இருக்கீங்க அது மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களும் கேட்க மாட்டாங்க. அது சமூக அட்வைஸ் பண்ணுவீங்க போல இருக்கு. அட்வைஸ் இல்லைங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க. கருத்து சுதந்திரம் என்பது அதுமா சுதந்திரம், அது நீங்கள் சொல்லுங்க, சுதந்திரமா சுதந்திரம் அது தேவையில்லைங்க நமக்கு. தேவையில்லைன்னு எப்படிங்க சொல்லுவேன், ஒரு சுதந்திரத்துக்காக எவ்வளோ பேர் பாடுபட்டாங்க? இல்லை இல்லை, நல்லா கேட்டுங்க, சுதந்திரம் தேவையில்லைன்னு சொல்ல, அதை தான் நீங்கள் இப்போ சொன்னீங்க. இல்லை, சுதந்திரமா சுதந்திரமானீங்க. ஆமாம், சுகம் என்பது வேறு, சுதந்திரத்துக்கு வேற சொல்கிறாங்க, சுதந்திரம்ன்றது கா வராது. வித்தியாசம் வருது ஏங்க, கா வராதுங்க, இதுக்கு தாதாங்க வரும். தா வர்றதுக்கும் கா வர்றதுனால என்ன ப்ராப்ளம் வரும்? அது ப்ராப்ளமே இல்லை, நான் என்ன கேட்குறேன், அதுதான் சொல்ல, ப்ராப்ளம் இல்லாத நம்ம ஏன் பேசணும்? நீங்கள் எடுத்து பாருங்க, அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டியதே இல்லை, அதை நம்ம பேச வேண்டியது. எதுக்கு அதை எடுக்கிறீங்க நீங்கள்? ஏற்கனவே உங்கள் அண்ணன் பொண்ணு தானா நேத்தி அழகு குறிப்பு எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாம் சாப்பாட்டை பற்றி தான் பேசுச்சு. நீயும் வந்து ஹோட்டலு சாப்பாடு வீட்டில் சரியாக செய்யலை, இது செய்யலை அது செய்யலைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ டப்பாவில் சொன்னியே, அது ஒரு கருத்து ஓகே, அவசரப்படாது, சாப்பிட்டா அழகாகிடுவாங்க, அதனால அவர் கேட்டிருப்பான். அவளை பற்றி பேசாதுங்க, அது தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன், சமூக ஆர்வலர்ன்றீங்க. ஆமாங்க, உனக்கு எவன் பட்டம் கொடுத்தான்? சமூக ஆர்வலர்னு யாரெல்லாம் வந்து பட்டம் கொடுத்தாங்களா? 3 பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி. சமூக ஆர்வலர் நிறைய பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்கு. 3 பேர் இருக்காங்க அண்ணன், இல்லை இல்லை, என்னோட கேள்வி உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்க. சமூக ஆர்வலர் கோதண்ட ராம் அப்படின்னு எவன் சொன்னது? யார் கொடுத்தா? இது வரைக்கும் யாரை கொடுத்தா? அப்புறம் உன்னை எப்படி சமூக ஆர்வலர் யார் சொல்லிக்கிறேன்? இப்போ என்ன பிரச்சனை? ஏன் சொன்னேன் போகாம தன் வீட்டை கூட பார்க்காமல் ஒருவன் பாடுபடுகிறான், அவன் தான்
ஒரு நிமிஷம் வேலை வெட்டிக்கு போல. ஆமா, குடும்பத்தையும் பார்க்கல. ஆமா, என்ன பாடுபடுற, எங்க போய் பாடுபடுற? எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் பரிமாறிக்கொண்டு அப்படியே அள்ளி வீசிக்கொண்டு அதுதான் கண்டதை வாயில நினைக்க, வாயில வார்த்தை வரணும், மனசுல நினைக்கணும், எதுபட்டாலும் சொல்லிட்டு வந்துருது. இது பாடுபடுறதா? ஆமா நான் சொல்லுவேன், ஆனா இது வரைக்கும் நான் எதுவும் செஞ்சிடல. ஏன் செய்யல சொல்லுங்க? உன்னால செய்ய முடியாது. இல்லைங்க, அது கிடையாதுங்க, தப்பாயிடக்கூடாது. ஒரு விஷயம் நம்ம செஞ்சா தப்பாயிடக்கூடாதுன்றது கான்பிடண்டா இருக்கு. தவறான விஷயங்களாக அணுகக்கூடாது. நாம் செய்வது செய்யக்கூடாது, ஆனா அடுத்தவங்க அடுத்தவங்க செய்ய சொல்லலாம். எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப எலியை வச்சிருந்த மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்லிடுது. மத்தவங்க சொல்ல அவன் செஞ்சு பார்த்தா அவனும் பத்து பேர் சொல்லுவான், தப்பா இருந்தா அவன் பத்து பேர் சொல்லுவான். நானே பண்ணி பார்த்தா நானே திருப்பி பத்து பேர் சொல்லணும். அதுக்கு அவன் செஞ்சு பார்த்துட்டு பத்து பேர் சொல்லிட்டேன். இதுக்கு நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தால் அவன் பத்து பேர் சொல்லுவான். பத்து நூறு ஆகும், நூறு ஆயிரம் ஆகும், ஆயிரம் லட்சம் ஆகும், லட்சம் கோடி ஆகும். எதனா போய் தொலைவிட்டு ஒரு சமூகத்தை நீங்கள் விரக்தியாக தான் பேசக்கூடாதுங்க. நீங்கள் எப்படி பேசுறீங்க, எதுனா போட்டும் எப்படின்னா ஆகட்டும், அது விரக்தியின் உச்சம். இல்லை இல்லை, ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அறிவே கிடையாது. அப்புறம் எட்டாம் கிளாஸ் நாகராஜ் விட்டாங்க. எட்டாம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் விட்டாங்க. என் கூட சொன்னாங்க படிப்பறிவு எப்படின்றீங்க? விட்டு விட்டு படிச்சதால என்னுடைய பதினெட்டாவது வயசுல தான் எட்டாவது முடிச்சேன். பாருங்க பாருங்க, பதினஞ்சு வயசுல டென்த்து முடிப்பான், நான் பதினெட்டு வயசுல ஃபிஃப்த்து முடிச்சிருக்கேன். அப்புறம் எயித் வரையும் போயிருக்கேன். இல்ல இல்ல, அது தேவையில்லாத விஷயம். தெரியுது, ask the question for the education. You ask, I'm answer. பாத்தீங்களா, இங்கிலீஷ் எப்படி? I'm do that. I'm fluency, I'm talk the English. அது எங்க இதுல தெரியும். அதாவது இல்ல இல்ல, ஆராம் சே தும் பேட்டேனா இந்தி ஒரு கேட்டா சேசுனா சால பாகம் உண்டுந்தி தெலுங்கு. வெயிட் வெயிட், என்னடா இது இதுலயே? வெயிட் வெயிட், ஐ வில் டெல் யூ. ஒருத்தன் ஒண்ணுத்துக்கும் உதவாதவனா இருந்தானா பல விஷயங்களை தெரிஞ்ச மாதிரி பேசுவான், பல லாங்குவேஜை தெரிஞ்ச மாதிரி பேசுவான். நல்லா புரிஞ்சுங்க, நான் உங்களை சொல்ல உங்களை சொல்ல வரல, ஒரு பொதுவான கருத்து. ஒருத்தன் ஒரு விஷயத்தில் கூட ஒன்றுத்துக்கும் தெரியாதவன், துப்பு கட்டவன், அறிவில்லாதவன், ஒரு செயலும் செய்ய தெரியாத ஒரு மனிதன் பல விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி உள்ளடக்கி அதை வெளியே வந்து நல்ல சமூகத்துக்கு சேர்ற மாதிரியே சொல்ல உங்களை உங்களை சொல்ல நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சமூக ஆர்வலர். நான் எனக்கு வேலை இருக்கு, அதை அதை ஃபினிஷிங் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து. இந்த இப்போ பொதுவாக ஃபைனலாக வரைய சமூக ஆர்வலர் கொடுத்துக்கலாம். ஆ வேணாம், சமூக ஆர்வலர்னும் போது உங்கள் தெருவில் இருக்கிற இந்த குப்பைகளை சீர் பண்ணுறதோ, இல்லை குழாவில் தண்ணி வர்றதுக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடு, லீக் ஆகுதுன்னா அதை கொஞ்சம் அடைக்கிறதோ, இல்லைனா உங்கள் ஏரியாவில் ஏதாவது பண்ணுறது, அது மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருக்கீங்க? அது பண்ணுறது பண்ணதில்லை. ஏன்னா நம்ம தெருவில் நம்ம பண்ண நம்ம ஏதோ சுயநலத்துக்கு செய்கிறேன்னு வெளியே போய். ஸோ எந்த இது வரைக்கும் எந்த சமூக சமூகத்துக்கு நல்லது பண்ண? இனிமேல் சமூக ஆர்வலர்னு சொன்னீங்கன்னா காலில் போட்டுக்கிறத கழட்டி நீங்களே அடிச்சிங்க போயிடலாம். நானே வாச்சு. நன்றி வணக்கம். வணக்கம், நீங்கள் சொல்லிடுவீங்களா? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். டேய் போடா போடா. ரொம்ப கவலைப்பட்டேன். இவெல்லாம் ஒரு சமூக ஆர்வலர், சமூகத்துக்கு நல்லது செய்கிறவங்க தான் சமூக ஆர்வலர்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே செய்யாமல் வாயில் வந்ததை சொல்லிட்டு நீ இப்படி செய் நல்லா இருப்ப, நீ அப்படி செய் இது நல்லா இருக்கும், நாட்டுக்கு நல்லா இருக்கும்னு சும்மா சொல்லிட்டு போகிறது. இவங்களா சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு இந்த சேனல் பக்கம் வந்தீங்க. இந்த எப்பா அக்கௌண்ட்ஸில் யார் இருக்கா? இந்த தனத்துக்கு செட்டில்மெண்ட் பண்ணி அப்படியே அனுப்பிச்சி விட்ருப்பா.